திமுக ஆட்சியின் சாதனையால்தான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடிந்ததாகவும் ராகுல்காந்தியின் நடைப்பயணம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். காங்கிரசினுடைய வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் இந்த அமோக வெற்றிக்கு காரணம் முதல்வருடைய இரண்டாண்டு கால சிறந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு நற்சான்றிதழ். பொதுமக்கள், உழைக்கிற மக்கள், பெண்கள் இவர்களெல்லாம் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் திருப்தி அளித்திருக்கின்றன என்கின்ற நற்சாட்சி கிடைத்திருக்கிறது. குடிநீர் அவர்களுக்கு கிடைக்கிறது, தடையில்லாத மின்சாரம் கிடைக்கிறது, பெண்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணம் செய்கிறார்கள், மழைநீர் கழிவுநீர் அகற்றம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இவைகள்தான், இந்த அடிப்படை காரணங்கள் தான் இந்த வெற்றிக்கு ஒரு மூல காரணம். அதேபோல் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்திய ஒற்றுமை பயணம் தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திரு இவிகேஎஸ் அவர்களுடைய குடும்பமும் ஒரு அரசியல் சார்ந்த குடும்பம். ஒரு நூறாண்டு காலமாக ஈரோட்டிற்கும் தமிழகத்திற்கும் அரும்பணி ஆற்றிய ஒரு குடும்பம். இவைகளெல்லாம் சேர்ந்து மகத்தான வெற்றியை கொடுத்தது.